மாவட்டத்திலோ சென்னை போரூர் ஏரியில் ஆய்வு செய்த அமைச்சர் துரைமுருகன் தற்போது செய்தியாளர்களிடம் பேசி வருவதை பார்க்கலாம். சபைக்கு வந்து சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும், எனவே அந்த பட்டியலை கொடுங்கள் என்று ஒரு தரம் இரு தரம் அல்ல, சபையில் இருப்பவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி, அன்றைய ஆளுங்கட்சிக்கும் தெரியும், இன்றைய ஆளுங்கட்சிகளாலும் தெரியும். ஒரு 15 முறை நான் கேட்டிருப்பேன், அண்ணனுக்கு உடனடியாக தரப்படும் தடுப்படும் என்று சொன்னாரே தவிர இதுவரையில் இல்லை. ஆனால் நான் வந்ததுக்கு அப்புறம் அவைகளெல்லாம் எடுத்து பார்த்தேன், பெயரளவில் எழுதப்பட்டிருந்தது தவிர ஏட்டில் எழுதப்பட்டிருந்தது நாட்டில் எந்த விதமான தூர்வார்பணிகளும் செய்யப்படவில்லை. எனவே நாம் முன்பு கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு எம்எல்ஏவுக்கு 2 தொகுதிகள் என்று எடுத்து அவைகளை சீர்படுத்தி கொடுத்து கொண்டே இருந்தோம். அந்த பணிகள் எல்லாம் போய்விட்டது. பூர்வார்கிற பணி, இவைகளாம் கால்வாய்களை தூர்வார்வது, இவையெல்லாம் மராமத்து செய்கிற பணிகளை எல்லாம் 10 ஆண்டு காலம் விட்டுவிட்டார்கள். இப்போ எல்லா பணிகளையும் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது. நிதி ஆராது தக்கபடி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது பற்றி நான் வரவேற்கிறேன் என்றால் அவங்க பணம் கொடுத்திருக்கிறார்கள், அந்த பணத்தை சரியாக செலவு பண்ணுகிறார்களா என்று பார்ப்பதில் என்ன தப்பு? தேங்க்யூ. போரூர் ஏரியில் ஆய்வு செய்த அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த 10 ஆண்டுகளாக தூர்வாரும் பணிகள் நடைபெறாமல் இருந்ததாலும் அதனை தற்போது தங்கள் ஆட்சியில் மேற்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.